ஓம் நம சிவாய. குருபாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகள் முதல் சகலவிதமான சித்துக்களை ரொம்ப அதிவேகத்தில் செய்யக்கூடிய கை கருப்பை எப்படி வசப்படுத்துறது, அதை வச்சு எப்படி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது, இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, அருள்வாக்கு கூறி சொல்கிறவங்களும் சரி, அதே மாதிரி இந்த மாந்திரிக தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, நிறையா பேர் கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி வந்து இந்த கை கருப்பு அப்படிங்கிற தேவதையை எப்படி வசப்படுத்துறது, இதை வச்சு எப்படி வந்து அஷ்டகர்மங்கள்லாம் ஆடுறது, எப்படி வந்து ஒரு சில சித்துக்கள்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நாங்களும் வந்து நிறையா பக்கம் போய் பார்க்குறோம் சாமி, அவங்கள வந்து என்னென்னமோ தர்றாங்க, ஆனால் வந்து அதை வச்சு பூஜை பண்ணால் எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை சாமி, இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காகத்தான் நான் இந்த வீடியோ பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன், சரிங்களா? அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கை கருப்பு அப்படிங்கிறது வந்து முன்பெல்லாம் வந்து ஒரு சில ஜால வேலைகளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப வந்து ஒரு அற்புதமான ஜாலங்கள், அதேமாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஒரு சில அஷ்டகர்ம வேலைகளுக்கெல்லாம் ஒரு சில இடங்களில் வந்து இந்த கை கருப்பை வந்து வசப்படுத்தி வச்சு அதன் மூலயமா வந்து இந்த அஷ்டகர்ம வேலைகளை இந்த போன்ற விஷயங்கள்லாம் பூரா செய்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அது இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே கம்மியான தான் நம்ம சொல்லணும், சரிங்களா? எங்காவது ஒவ்வொருத்தங்க ஒரு சிலர் மட்டும் வச்சுருக்கிறாங்க, அதுவுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே ரேர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கைக்கருப்பை வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு வந்து பலவிதமான விஷயங்கள் செய்து கொடுக்கும். அதேமாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இதை வந்து சரியான முறையில் வந்து பூசை கட்டி சரியான முறையில் வந்து அதை ஒரு பராமரிப்பு அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும். பராமரிப்பு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சரியான மொழி அமாவாசை பௌர்ணமிக்கு பூசை கொடுக்கணும், அதுக்கு உண்டான படையல்கள் அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. இப்போ அதையும் வந்து சரியான முறையில் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாமே நிறைய பேர் விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை வந்து சரியான முறையில் வந்து அந்த பராமரிப்பு அப்படிங்கிறது பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கே வந்து எதிராக திரும்பிடும். அதனாலேயே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு பயந்துகிட்டே வந்து விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, இது எப்படி பண்ண, இப்படி இதனுடைய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய முறை வந்து சல்லிய முறை. சல்லிய பூஜை பிரயோகத்தில் எப்படி வந்து ஒரு கைகருப்பை வந்து வசப்படுத்தலாம், ஏன்னா கைகருப்பை வசப்படுத்துறதுக்கு வந்து பல முறைகள் இருக்குது. அதில் இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், சல்லிய பூஜை முறை, சரிங்களா? அப்போ இது வந்து செய்கிறது ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரங்களில் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மூன்றாம் பிறை நாட்களில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம், சரிங்களா? அந்த மூன்றாம் பிறை நாளைக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து இந்த குளத்து கரையோரம் அப்படி இல்லைன்னா இந்த ஆற்றங்கரையோரம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷமான மிக விரைவில் பலன் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தென்னை ஓலை இருக்கு இல்லைங்களா, தென்னை ஓலை வந்து நீங்கள் முறையாக வந்து பின்னிக்கணும். ஒரு 2-3 அப்படிங்கிற மாதிரி அளவில் வந்து ஒரு மூங்கில் குச்சி வச்சு முறையாக வந்து பாடை மாதிரி பின்னிக்கணும். பாடை மாதிரி பின்னிக்கிட்டு முறையாக வந்து அதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆற்றங்கரை ஓரமாகவோ இல்லைன்னா குளத்துக்கரை ஓரமாகவோ வந்து பீடம் அமைக்கணும். அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி விட்டு வாசனை திரவியங்கள்லாம் தெளித்து விட்டு அந்த இடத்துல வந்துட்டு இந்த தென்னை ஓலையை வந்து போட்டுடணும். தென்னை ஓலையை போட்டுட்டு அதற்கு மேலே வந்து சாம்பல் கொட்டி பரப்பி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணைக்கண் பட்டு சட்டியில், ஆணைக்கண் பட்டு சட்டிக்குள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு படிகார எல்லாரும் பார்த்துருப்பீங்க, படிகாரத்தை வந்து முறையாக சுத்தி பண்ணி இடித்து அதை வந்து நல்லா பொடி மாதிரி செஞ்சுக்கணும். அது கூட வந்து சிறிதளவு வந்து அஞ்சனைக்கல், சிறிதளவு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐங்கோளத்தைலம், அது வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து நான் இந்த இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அதை வந்து சிறிதளவு வந்து அதில் வந்து ஊற்றிடணும். ஊற்றிக்கிட்டு முறையாக வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே நிறைய இந்த இது இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து படிகார இது இருக்கிற மாதிரி போட்டுட்டு அதற்கு மேலே வந்து பனை ஓலை, பனை மரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு மடல் மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு முறையாக வந்து அதை வந்து நல்லா சுத்தி பண்ணி அதை வந்து அந்த படியார தூள் பூ கொட்டியிருக்கீங்க இல்லையா, அதில் வந்து நிற்க வச்ச மாதிரி, நேராக நிற்க வச்ச மாதிரி, விசிறி மாதிரி இருக்கிற மாதிரி நேராக நிற்க வச்ச மாதிரி குத்தி வச்சுக்கணும். குத்தி வச்சுக்கிட்டு முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து ஒரு உருவம் கருப்பு கலரில் வந்துட்டு உருவம் மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும், சரிங்களா? உருவம் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டணும். படையெல்லாம் போட்டு முக்கியமாக வந்து அதில் வந்து இந்த அதில் வந்து முக்கியமாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, புழுங்கலரிசி சோறு, சரிங்களா? புழுங்கலரிசி சோறை வந்து நீங்களே வந்து வேக வச்சு கண்டிப்பாக அதை வைக்கணும். ரெண்டாவது வந்து கருவாடு இதெல்லாம் வச்சுக்கலாம். வச்சுட்டு முறையாக வந்து அதிலே வந்து சுருட்டெல்லாம் இருக்கணும். எல்லாம் வச்சுக்கிட்டு முறையாக வந்து அதற்கு எதிராக வந்து கருப்பு கம்பளி விரித்து முறையாக உட்காந்துக்கிட்டு பத்மாசனத்தில் அமர்ந்து முறையாக அதுக்குண்டான சக்தி வாய்ந்த
கை கருப்பு ஆகர்ஷண மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1008 ஒரு உச்சடனம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் இந்த பூஜை செய்யும்போதே அந்த கை கருப்புங்கிற தேவதை வந்து அந்த இடத்துல வந்து ஆவாகனமாகிறது கண்ணு நீங்கள் நல்லாவே உணர முடியும், சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து முறையாக வந்து அந்த பூஜையெல்லாம் முடித்து அதை வந்து முறையாக சித்தி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கும். இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்துட்டு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த படையெல்லாம் எடுத்துக்கும், சரிங்களா? இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்பெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து சரியான முறையில் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்றைய சூழ்நிலைக்கு வந்து ரொம்பவுமே கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இதை வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட சரியான முறையில் ஆலோசனை பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வேகமாக செய்து கொடுக்குதோ அந்த அளவுக்கு வந்து இதனுடைய ஆபத்தும் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சித்திரவதை நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் இதை வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பண்ணலான்னு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஓம் நம சிவாய், குரு வாழ்க, குருவே துணை.